ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரத்திகா ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஒரு நியூஸ் தான். இன்றைக்கி அது எப்படிப்பட்ட நியூஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மாஸ்டர் படம். அது வந்து நீங்கள் வந்து உயிரே கொடுத்து பார்க்குற மாதிரி தான், அவ்வளோ செம்மையாக இருக்கும். இதில் வந்து விஜய் சேதுபதி நல்லா நடிக்கல, இருந்தாலும் நல்லா தான் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் அவர் ஆக்டை விட நம்ம விஜயோட ஆக்ட் தான் எப்படி நல்லாயிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு இருக்கிற ப்ரூஃபையும் நான் சொல்லிடுறேன், கேளுங்க. விஜய், நீங்கள் வந்து விஜய் சேதுபதி அப்படின்னு போட்டு கான்டெஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு இது மாதிரி வரும். அதுக்கடுத்து சுத்தம், அதுக்கடுத்து என்ன நடக்கும்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் அது அண்டர் கிரவுண்ட் இல்லை, அது அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு அவர் போவார். போன பிறகு என்னாகும், அவரே சொல்லுவார், விஜய் என்னோட ஆக்டை விட விஜயோட ஆக்ட் இன்னும் நல்லா இருக்கு, ஐ லைக் விஜய் ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அந்த வீடியோவே முடிஞ்சிருங்க. அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். இதில் வந்து விஜய்யோட இதுலேயே ரொம்ப செம்மையான சீன் வந்து வாடா ஏமாச்சி வாழக்கா பஜின் கடைசியில் சொல்லுவார் பாரு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். அதுலேயே அவர் மாஸ்டர் எல்லா கன்சிடரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் அவர் நடித்த எல்லா சீன்ஸும் பிடிக்கும். ஸோ வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கிறதுனால நான் மாஸ்டரோட எடுத்து இப்போ வந்து மாஸ்டர் தான் பார்க்குறேன். இப்போ அப்போ வந்து பிகில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ மாஸ்டர் ரிலீஸ் ஆன உடனே பிகிலை கூட பார்க்குறதில்ல, அப்படி மாஸ்டர் எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கேன். அது ஏன் தெரியல, அந்தளவுக்கு எனக்கு மாஸ்டர் அப்படிங்கிற அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இப்போ வந்து அதில் இருக்கிற அந்த ஹீரோவும் ஹீரோயின் பாட்டுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா படத்தை நாங்கள் ஒரு நாள் பார்த்தோமா, அப்போ வந்து ஹீரோ ஹீரோயின் பாட்டே வரல, வெறித்தனமான பாட்டு தான் வந்தது. ஸோ ஹீரோயின் ஹீரோவோட பாட்டு வரல, ஒரு பிரேக் மாதிரி வந்துச்சு. அந்த பிரேக்கில் வேணால் கொஞ்சம் வரும், அதை விட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே படத்தை பார்த்துட்டு இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன்னா ஹீரோயின் ஹீரோ சாங்ஸ்ன்னு போட்டே வரவே இல்லை. ஸோ நான் வந்து என்ன போட்டேன்னா மாஸ்டர் சாங்ஸுன்னு போட்டேன். அதில் ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருந்தது, அதை போட்டேன், வந்துருச்சு. ஹீரோயினும் ஹீரோவும் இருக்கிற பாட்டு அது பிடிக்காது அப்படின்னு வார்த்தையே வராதுன்னு தான் நினச்சேன். எப்படி இருக்கும்னு தெரில நினச்சேன், ஆனால் பார்க்கும்போது அப்படி செம்மையாக இருந்தது. எப்போ பார்த்தாலும் மாஸ்டர் சாங்ஸில் அந்த ஒன்றை மட்டும் பார்ப்பேனா அவ்வளோ செம்மையாக இருக்கும். அதில் இருக்கிற ஒவ்வொரு சீனும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப இதாகவே உண்மையாகவே சொல்கிறேன், அந்த மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணவங்க யார் அவங்களையும் எனக்கு பிடிக்கும். விஜய் தான் மிஸ் பண்ணாலும் பிடிக்கும், எதாக இருந்தாலும் பிடிக்கும். அந்தளவுக்கு எனக்கு வந்து ஹீரோஸ் ஹீரோயின்ஸில் ரொம்ப பிடிச்சது விஜயும். அதுக்கடுத்து நான் சொல்கிறதுலே ரொம்ப பெரிய நயன்தாராவும், இந்த ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்காங்க, அதோட மீனாக ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. ஸோ இவங்க எதில் இருந்தாலும் ரொம்ப நல்ல இதாக தான் வராங்க, கெட்டவங்களாக நடிக்கிறதில்ல. எல்லாமே எந்த ஹீரோ ஹீரோயின்ஸு யாராக இருந்தாலும் அவங்க ஒரு இதாக தான் இருப்பாங்க, நடிகையாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து கெட்டவங்களாக தான் நடிப்பாங்க. இருந்தாலும் இந்த நயன்தாரா விஜய் மட்டும் இந்த மாதிரி நடிக்கிறதே இல்லை, அவங்க வந்து ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி தான் நடிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் பிரதி. ஆனால் நாங்கள் அன்னைக்கு நாங்கள் ஒரு நாள் போனோம், அதுக்கே இப்படி நான் டவுசர் கலந்துருச்சு, அந்தளவுக்கு ஆடினேங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரெண்டாவது வட்டம் போனேன் பாரு, அப்படி ஆடினேன், படிக்கட்டில் நின்று ஆடினேன். அம்மாலாம் சொன்னாங்க, அதெல்லாம் நான் கேட்காத மாதிரி போனேன். அங்கே படத்துக்கு போன பிறகு இருக்கிற எல்லா பாட்டுக்கும் எப்படி அண்ணேன்னு தெரியுமா, ஜாலியாக இருந்ததுங்க. நீங்களும் போய் இதை பாருங்கள், ரொம்ப ஜாலியாக இருக்கும், உங்களுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுலேயும் ஃபர்ஸ்ட்லி சீனில் அவர் வந்து அந்த பஸ்கிட்ட ஓடி வருவார் பாருங்கள், அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வருது. ஸோ வந்து இந்த இதுலேயே எனக்கு எல்லாத்துலேயும் ரொம்ப பிடிச்சது இந்த மாஸ்டர் தான். இந்த விஜயோட எல்லா படத்துலேயும் யாராக இருந்தாலும் விஜயோட எல்லா படத்துலேயும்
அந்த எல்லா பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு விஜய்கிட்ட ஒரு நாள் நான் ரொம்ப இதாக இருந்தேன், விஜயோட வீடியோஸ்லாம் பார்த்தேன், விஜய் மேலே அவ்வளோ ஆர்வம் வந்துடுச்சு. அந்த அளவுக்கு விஜய் மேலே எல்லாத்தையும் பார்த்தேன், விஜயோட எல்லா விஷயத்தையும் நான் தான் கவனித்தேன். அப்போ என்ன நடந்ததுன்னா, நான் அன்றைக்கி அப்படியே விஜய்க்கே கால் பண்ணுறாங்க மாதிரி ஒரு மூடு வந்துச்சா, அதுக்கு நான் விஜய் நம்பர் விஜய் நம்பர் அப்படின்னு போட்டுட்டு இந்த யூடியூப்பில் வரவே இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.